அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனைய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய மிக விசேஷமான நாட்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு திருப்பமுனைய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும். என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு விசேஷ பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போது, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம், சிறப்பு பலன்கள், கூடுதல் விசேஷம் காண என்ன தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக அவசியம் தேவைப்படக்கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்குது. ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் குவஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்குது. எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2-3-4 பாதங்கள், ஹஸ்தம் 1-2-3-4 பாதங்கள், சித்திரை 1-2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். உங்க கனவுகள் நிறைவேறாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் 6 வரைக்கும் இருக்க இந்த காலகட்டத்தில் உங்கள் கனவு நனவாக போகுது. வாழ்க்கையில் லாட்டரி சீட்டில் ஒரு பம்பர் பரிசு கிடைச்சா எப்படி இருக்கும், திடீர்னு நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான நாட்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலவிதமான பிரச்சனைகளை கன்னிராசி அன்பர்கள் மனசளவில் சந்திச்சுட்டு இருக்காங்கங்கிறது தான் உண்மை. ஆணிபூர்வமாக இவங்க எந்த ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் சரி, எந்த லெவலில் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை உடைய கன்னிராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருப்பாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, காதல் தோல்வி, குடும்பத்தில் ஏமாற்றம், மனசளவில் வருத்தம், ஒரு வாழ்க்கையை தவறாக தேர்ந்தெடுத்துட்டோமோ, ஒரு நட்பு தவறாக போயிடுச்சோ, தவறாக பழகிட்டோமோ, ஒரு நல்ல நபர் அப்படின்னு நினச்சப்ப நம்ம நினச்சது தப்போன்னு புரிய வச்சுருப்பாங்க. அவங்க ஆசைப்படுறது வேற, நம்ம ஆசைப்பட்டது வேற அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சிருக்கோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இது மாறும், நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம், வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் புதன் பகவான் கன்னிராசியில் பிரவேசிப்பார். உங்க ராசி அதிபதி உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கார். உங்க ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது அவ்வளவு விசேஷம். இன்னொன்னு, குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதியுது. என்னதான் உங்க ராசியில கேது இருந்தாலும் குருவுடைய பார்வையும் பதியுது வரக்கூடிய காலகட்டத்தில். வெகு விரைவில், அதாவது அக்டோபர் 9 உங்க ராசியை வக்ரகதியில இருந்து குரு பார்க்கறது கூடுதல் விசேஷம். பாக்கியஸ்தானத்துல குரு வக்ரமாகி உங்க ராசியை பார்க்கிறதும், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறதும், பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறதும் உங்களுக்கு அவ்வளவு விசேஷ பலன்களை ஏற்படுத்த போகுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவும் ஸ்பீடாகவும் இருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும், அதாவது புதன், உச்ச புதன் மட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றுவாரா அப்படின்னா, 2 இன்னொரு விஷயமும் இருக்கு. சுக்கிரன் உங்க தனஸ்தானாதிபதி, உங்க பாக்கியாதிபதி, இரண்டுமே சுக்கிரன் தான். அவர் இந்த மாதத்துல துலாம் ராசிக்கு பிரவேசம் செய்யறார். தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார். இது இரண்டுமே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இந்த விபரீத ராஜயோகம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்க்காத பணவரவு அதிகமா உண்டாக்கும். அடுத்து குரு பகவானும் உங்களுக்கு சாதகமா இருக்கார். தொழில் ஸ்தானத்துல 10 செவ்வாய் இருக்கார். இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவை உண்டாக்குவாங்க. இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா பல பிரச்சனைகளிலிருந்து நீங்க விடுபடலாம். பல விஷயங்கள்ல உங்களுக்கு நிம்மதியும் தெளிவும் சந்தோஷமும் நிச்சயம் கிடைக்கும். இதை உறுதியா சொல்லலாம். ஜாதக ரீதியா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் யோகம் மாலவிகா ராஜயோகம், இரண்டாவது பத்ர ராஜயோகம். இந்த இரண்டும் சேர்ந்து அளவில்லாத பிரச்சனைகள், என்ன மாதிரி பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, உங்க தலைக்கு மேல எவ்வளவு பாரம் இருந்தாலும், எவ்வளவு சுமைகளை நீங்க சுமந்துட்டு இருந்தாலும், 100 கழித்து உங்களுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இந்த 2 யோகங்களும் ஏற்படுத்த போது. ஆண்டுக்கு ஒரு முறை இந்த 2 கிரகங்களும் இந்த இடத்துல வந்து அமரும். இந்த மாதிரி இரண்டும் சேர்ந்து ஒரே நேரத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க போதுன்னா அது இந்த காலகட்டத்தில் தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்கள் நீண்ட நாள் பிரச்சனை, ஒரு கேஸு, கோர்ட்டு, வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருக்கீங்கன்னா கூட அதுலேருந்து விடுபடலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்கள் உங்களை மீறி, அதாவது உங்கள் கணவனோ மனைவியோ உங்களை மீறி எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்போ உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை. நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தாலும் சரி, ஆகாதவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பந்தம் பிரிவை நோக்கி செல்லுது அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இது. ரொம்ப சேஃப்டியாக வாழ்க்கைய
வாழ்க்கையை வாழறதுக்கு யாராலையும் முடியாது. நம்மள மீறி என்னதான் ஆன்மீகத்துல இருந்தாலும் சில பிரச்சனைகள் நம்மளை தாண்டி தலைக்கு மேல போயிடுது. கடுகளவு நேரம் கிடைச்சா கூட அதுல பல பிரச்சனைகள் உருவாயிடுது. அதுவும் கேது உங்க ராசியில இருக்கார். நிறைய கன்னிராசி அன்பர்கள் பெண்களால பாதிப்பை எதிர்கொண்டிருப்பீங்க. பெண்களால என்ன பாதிப்பு ஏற்படும், இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா உங்களை பத்திய பர்சனல் விஷயங்கள் ஒரு நபர்கிட்ட மாட்டிக்கிறது, அந்தரங்க விஷயங்கள் வெளியில லீக் ஆகிறது, நீங்க கனவிலும் எதிர்பார்க்காத உங்க பெயரை கெட்ட பெயராக்குறது, கடன் சுமை திடீர்னு அதிகரிக்கிறது, கொடுத்த பணத்துக்கு பணம் கட்ட முடியாம நம்ம வெளிநாடோ வெளியூர்லயோ சென்று தலைமறைவு வாழ்க்கை வாழறது, பெற்ற தாய் தந்தைய மறந்து பிள்ளைகளை பிரிஞ்சு அன்புக்காக ஏங்கி வலிமை இழந்து வாழும் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களும் அதே மாதிரி மனசுல யாருக்கு நம்ம போராடுறோம், யாருக்காக சாப்பிடுறோம், யாருக்காக உழைக்கிறோம், நம்ம ஒருவேளை கஷ்டப்படுறதுக்கு அவ்வளவு பிரயோஜனம் இருக்கா. இப்ப காலையில எழுந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போறோம், ஒரு வேலையை செய்யறோம், சம்பாதிச்சு சாப்பிடாம யாருக்கிட்டயோ திட்டு வாங்கி யாருக்கிட்டயோ கஷ்டப்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கும் காரணம் என்னன்னா கேதுதான். ராகுவும் ஏழாம் இடத்துல இருக்காரு. நம்மள மீறி நம்ம மனசுல இருக்கிறத வெளியில சொல்லிடுறோம், கோவப்பட்டுடுறோம், அதனால பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். இதெல்லாம் வரும். நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருடைய வாழ்க்கையிலையும் தலையிடல, யாருடைய பேச்சை கேட்டும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம தலையிடல. ஒரு கர்மாவிலிருந்து மீள்வதற்கும் உங்க பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். சூரியனும் உங்க ராசியில இந்த காலகட்டத்துல சஞ்சாரம் செய்ய போறார். சூரியன் புதன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட இருக்க போறாங்க. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறலாம். தன்னம்பிக்கை பிறக்கும். ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில திருமணம்ங்கிறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். வேலை வாய்ப்பு, வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு பயம், இந்த வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ, இந்த வேலையாவது நமக்கு கிடைக்குமா, இந்த நாட்டை விட்டு நம்மளை வெளியில் அனுப்பிடுவாங்களோ, இல்லை இவங்களால பிரச்சனை வந்துருமோ, அசிங்கம் வருமோ, அவமானம் வருமோ, நம்மளை நம்ம கணவன் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நம்மளை புரிஞ்சிக்கலாம்னா கூட பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பாவது நம்மளை புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத சில வலி வேதனைகளை கொட்டி யார்கிட்ட சொல்லி அழுறதுன்னு தெரியாம நிறைய பிரச்சனைகள். இன்னும் சொல்ல போனால் கன்னிராசி என்பர்கள் நிறைய டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் போய் தன்னுடைய வாழ்க்கை உண்மையிலேயே நல்லா இருக்கான்னு செக் பண்ற லெவலுக்கு போயிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வட்டிக்கு மேல வட்டி, கடனுக்கு மேல கடன், வெளிநாடு போய் தப்பிக்கலாமா, ஏன் இந்த அளவுக்கு சிச்சுவேஷன் நமக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கண்ணுல தண்ணி வழியாம ஒரு நிமிஷம் கூட கன்னிராசி அன்பர்கள் கிடையாது. இவ்வளவையும் மீறி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருமே உங்களை புரிஞ்சுக்கல. இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும்னா கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகம் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான கன்னிராசி அன்பர்கள் உங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று குறைந்தது ஒரு மணி நேரமாவது வாய்ப்பு கிடைச்சா உட்காருங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்து சொல்லுங்க. முருகன் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்க கர்மாவை குறைச்சிருவார். வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, முயற்சி பண்ணுங்க. கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா அடைக்க முடியும். குழந்தை பாக்கியம் பெறணும் நினைச்சா மெடிக்கல் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க. திருமண தடைகள் இருக்கு, திருமண பரிகாரம் பண்ணணும். உங்க திருமணத்துக்கான நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னால இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. ஒரு நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க, ஒருத்தவங்க கிட்ட போய் பேச போறீங்க, ஏன் ஒரு கடன் வாங்க போறீங்க, ஒரு பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான முடிவு காணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கஷ்டம்ங்கிறது இருக்குங்கிறத தாண்டி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவு நிச்சயமா இருக்கும். உங்க பொருளாதாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பல பிரச்சனைகள் பல வேதனைகளிலிருந்து விடுபடுவீங்க. வெளிப்படையா சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் உங்க மனசுல ஒரு முக்கியமான சுச்சுவேஷன், ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு இல்லையா, நீண்ட காலமா இதுக்கு தீர்வு கிடைக்குமான்னு நீங்க யோசிச்சிங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சூப்பரான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. இந்த இரண்டு யோகங்களுமே கன்னிராசி அன்பர்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷலான யோகங்களை, யோக பலன்களை கொடுக்க போகுது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்.